ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமைக்கிற இந்த சமையலில் வெண்டைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். எப்பவும் போல் இல்லாமல் மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து அரைச்சி நல்ல காரசாரமான வெண்டைக்காய் புளி குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்க்க முடியாது வரைக்கும் நீங்கள் அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 300 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கடாய் எடுத்துருக்கோம், கடாய் பார்த்திங்கன்னா சூடாக வச்சு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்கு 8 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, குறுமிளகாய் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கசப்பு தன்மை அதிகமாயிரும், அதனால் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 5-6 கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன், லோ ஃப்ளேமில் இதை லேசாக வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா இதை ரசம் வறுத்துட்டேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வடகம்பி வச்சுருப்போம் இல்லையா, அந்த வடகம்பியில் பார்த்திங்கன்னா கோர்த்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே இந்த வெண்டைக்காயை பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயே நெருப்பில் வெண்டைக்காய் இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா வாட்டும்போது உங்களுக்கு வந்து அந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மை இருக்காது, அதுக்காக தான். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம வாட்ட வேண்டியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அந்த வெண்டைக்காயில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற அளவுக்கு லேசாக வாட்டிவிட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா லேசாக வாட்டி எடுத்துகிட்டு பாருங்கள். எல்லா வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா நெருப்பில் வாட்டி வச்சுட்டேன். குழம்புக்கிறதுக்கு நல்ல அகலமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன், 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காங்க. எண்ணெய் சுடாச்சு, இப்போ இதில் பார்த்திங்கன்னா 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ரசம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 15-20 எடுத்திருக்கேன், இது இதில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டு முழுசாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் குழம்புல வெண்டைக்காயோட வெங்காயமும் பூண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதை கூட நம்ம வாட்டி வச்சுக்கிற வெண்டைக்காயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம 2 தக்காளி பழத்தை டேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம அரைச்சி ஊற்றின தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருக்கணும். பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்காது, இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி போடும்போது நல்லா வதங்கிடும், அதுக்காக தான் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி போட்டிருக்கேன்.
அரைச்சி வச்சுக்கணும். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு இது கூட நம்ம மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பொடிகளையும் இதில் சேர்த்துக்கலாம். சரி, இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வறுத்து அரைச்ச மசாலா பொடி போட்டு லோ ஃப்ளேம்லேயும் வதக்கிட்டோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் இது 5 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவோட குக் ஆகிட்டு இருக்க பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா உருளை லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். புளியை வந்து நம்ம முதல்ல சேர்த்திட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காய் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே குக் ஆகாது. அதனால் காய் பார்த்திங்கன்னா எப்பவுமே 50% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம புளிப்பு சேர்த்துக்கணும். புளிப்பு முதல்ல சேர்த்திட்டோம்னா காய் குக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இது 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேங்காய் விழுது இந்த குழம்புல சேர்த்தலை. தேங்காய் இல்லாமல் தான் இந்த குழம்பு வச்சுருக்கேன். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா மூடி வச்சுருந்தேன். நல்லா காரசாரமான வெண்டைக்காய் புளி குழம்பு நமக்கு ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு நம்ம முடிச்சுனதை ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறக்கே கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் புளி குழம்பு பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடுமே இதில் கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடுகு வெந்தயமே எண்ணெயில் போடுறீங்களே கொஞ்சமாக கருவேப்பில. வெந்தயம் கடுகு கருவேப்பில எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் போடுங்கிடுச்சு. ரெடியாக இருக்கிறேன் இந்த வெண்டைக்காய் பிடிக்கிறதுல நம்ம தாளி பிரிஞ்சு பண்ணிக்கலாம். தாளிப்பை சேர்த்திட்டேன். வறுத்து அரைச்ச மசாலாவில் வெண்டைப்பம் புளி குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் புளி குழம்பு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.